தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வெள்ளையாண்டிப்பட்டியில் வெகு விமரிசையாக மீன்பிடி திருவிழா நடைபெற்றுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காட்டுக்கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். காட்டுக்கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று மீன்பிடித்து மகிழ்ந்து வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஜிலேபி, கேண்டை, ஐரை உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் பழனி, களைக்கட்டிய காட்டுக்கண்மாய் மீன்பிடி திருவிழாவை பற்றி சொல்லுங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வெள்ளையாண்டிப்பட்டியில் உள்ள காட்டுக்கம்மாயில் வந்து மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருகிறது. விவசாய பாசன கம்மாயில் வந்து நெல் அறுவடைக்கு பின்னர் வந்து கோடை காலத்தில் பாசன கம்மாயில் நீர்வட்டு தொடங்கும் பொழுது மீண்டும் அப்பொழுது விவசாயம் நடைபெற வேண்டும் என மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் மீன்களை பிடிக்க கம்மாயின் இருபுறம் பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் ஊர் முக்கியஸ்தர்கள் வந்து வெள்ளை வீச தொடங்கி வைத்தவுடன் பொதுமக்கள் வந்து போட்டு போட்டு கொண்டு கம்மாயில் இறங்கி மீன்களை பிடித்தனர். பாரம்பரிய உபகரணங்களான ஊதா, கச்சா, பரி, வலை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு ஆர்வத்துடன் மீன்களை பிடித்தனர். மீன் பிடித்தவர்களின் வலையில் பார்த்திங்கன்னா நாட்டு வகையான மீன்களான ஜிலேபி, கெண்டை, ஐரை உள்ளிட்ட பல வகையான மீன்கள் வந்து கிடைத்தது. இந்த நிகழ்வில் வந்து பொன்னமராவதி, இந்திரா நகர், வேகுப்பட்டி, கட்டையாண்டிப்பட்டி, பரையமருதுப்பட்டி, ஜேஜே நகர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மீன்களை பிடித்துச் சென்றனர்.